Friends, mains class la nama enna subject paathut irukonum Tamil Nadu administration idula vandu first topic syllabus oda first topic state government organization maanila arasangathin amaippu indha topic da nama paakrom idula vandu nama already 12 marks vandu paathom ipo vandu 15 marks vandu paakaporum so indha classes la vandu paathina tamil medium translation vandu maximum nanga vandu school book la irukra word use panni da pandrom adha taandi vandu edhavu onnu rendu mistake vandu irukalam so adha vandu konja correct pannikonga maximum mistake illada padi da nanga vandu edukrom அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நோட்ஸ்லேயே வந்து சம்டைம்ஸ் வந்து ஏதாவது ஒரு சில மிஸ்டேக்ஸ் வந்து இருக்கலாம் ஏதாவது ஆர்டிக்கலில் மேக்ஸிமம் மிஸ்டேக் 99% இருக்காது என்னதான் இருந்தாலும் எல்லாருக்குமே ஒரு காமன் எரர்ன்றதே இருக்கும்ல ஸோ அந்த மாதிரி எங்களையும் மீறி ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் அதை வந்து நீங்கள் கமெண்டில் பண்ணுங்கள் எல்லாருக்கும் அதை வந்து தெரிய வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணுறது நம்ம எல்லா கொஸ்டின்லேயுமே பார்த்திங்கன்னா சேம் ஸ்ட்ரக்சராக தான் ஃபாலோ பண்ணுவோம் நான் ஏன் வந்து கொஸ்டின் பேஸ்டாக தரேன்னா இப்போ நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் 12th ஸ்டாண்டர்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு டியூஷன் படித்தேன் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி டியூஷன் ஸோ ஃபிசிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா புக்கில் அப்படியே கண்டென்ட் வைஸ் வந்து படிக்க சொல்லிட்டே இருப்பாங்க கெமிஸ்ட்ரி வந்து கொஸ்டின்ஸ் ஒரு டாபிக் கொடுத்து அதுக்கு ஒரு 20-30 கொஸ்டின் அதுக்கு ஆன்சர் வந்து கொடுப்பாங்க ஸோ ஃபிசிக்ஸில் வந்து என்னுடைய ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 172 கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 181 இன்னும் கெமிஸ்ட்ரி வந்து ஆக்சுவலி அந்த சப்ஜெக்டே எனக்கு ரொம்ப ஈஸியாக ஆகிடுச்சு படிக்கிறதுக்கு ஸோ அந்த கொஸ்டின் பேஸ்டாக இருக்கும்போது கொஞ்சம் நமக்கு வந்து அப்படியே மைண்டில் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுது அதை போய் அப்படியே நம்ம ப்ரெசென்ட் பண்ணிடுறோம் இப்போ நம்ம ப்ரிலிம்ஸ் பேஸ்டு எக்ஸாம்னா அப்படியே கண்டென்ட்டாக வந்து படிச்சிடும் எங்கே வேணாலும் கேட்பாங்க அப்படின்னு ஆனால் மெயின்ஸ் பேஸ்ட் வரும்போது ஓரளவுக்கு நம்ம கொஸ்டின் ஃபார்மேட்டில் படிச்சு வச்சுருந்தா அங்கே அப்படியே கேட்கும்போது அதை அப்படியே ப்ரெசென்ட் பண்ணிடலாம் இருந்தாலும் நமக்கு வந்து கான்செப்ஷுவல் கிளாரிட்டியும் வேணும் ஸோ அதுக்காக தான் மேக்ஸிமம் நம்ம கொஸ்டினில் வந்து எல்லா கான்செப்டையும் இன்க்ளூட் பண்ணி சொல்லிடுறோம் அதே சமயத்தில் இதை வந்து வேறு விதமாக கேட்டாலும் ஆன்சர் பண்ணுற அளவுக்கும் நான் சில விஷயம் சொல்கிறேன் ஸோ நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து கவனித்தா தான் இது எல்லாமே உங்களுக்கு புரியும் எந்தெந்த கொஸ்டினை எப்படி எப்படி தான் கேட்கலாம் அதுக்கு எப்படி எப்படி தான் ஆன்சர் பண்ணலாம் ஏன்னா நம்ம ஒரே பார்வையில் ஒரு விஷயத்தை வந்து பார்ப்போம் ஆனால் எக்ஸாம் கொஸ்டின் எடுக்கிறவங்க பார்வையில் அது சின்ன சேஞ்ச் வரும் ஸோ அதை வந்து நீங்கள் கவனிக்க கவனிக்க தான் உங்களுக்கு வந்து எப்படி கொடுத்தாலும் ஆன்சர் பண்ணுற அந்த நாலேஜ் வந்து கிடைக்கும் ஸோ நீங்கள் கவனிக்கணும் அதை நோட்ஸ் எடுக்கணும் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா தான் திடீர்னு ஒரு கொஸ்டின் கொடுத்தாலும் உங்களால் வந்து ஆல்ரெடி படித்ததை வச்சு ரீமேக் பண்ணி ஆன்சர் எழுத முடியும் ஸோ இது எல்லாமே ப்ரொசீஜராக நீங்கள் டெய்லியும் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் கோர்ஸ் பற்றி ஒரு சில டவுட்ஸ் தான் வந்து எல்லோரும் கேட்டிருக்கீங்க அண்ட் ஜாயின் பண்ணவங்க நாங்கள் இன்றைக்கி குரூப் க்ரியேட் பண்ணி ஆட் பண்ணியாச்சு சாட்டர்டே தான் கிளாஸ் தர்றதுனால கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துட்டோம் ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் கோர்ஸ் பற்றியும் நான் ஒரு வீடியோ வந்து அனௌன்ஸ் பண்ணுறேன் ஓகே நம்ம இந்த வீடியோவில் 3 கொஸ்டின்ஸ் வந்து மெயினாக பார்க்க போகிறோம் ஜென்ரலாக இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்ன்றதுனால இதில் வந்து பார்த்திங்கன்னா நிர்வாகத்துறை சட்டமன்றம் நீதித்துறை இப்படி தான் வந்து பிரிப்பாங்க ஸோ நிர்வாகத்துறையில் தான் கவர்னர் சீஃப் மினிஸ்டர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இதில் வந்து நம்ம கவர்னர் அண்ட் சீஃப் மினிஸ்டர் வந்து பார்த்துட்டோம் அதே மாதிரி சட்டமன்றம் எடுத்தால் சட்ட மேலவை சட்டமன்ற பேரவை ஸோ நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இந்த லோயர் ஹவுஸ் அதாவது சட்டமன்றம் மட்டும்தான் உண்டு இந்த மேலவைன்றது கிடையாது ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இந்த டாபிக் வந்து நம்ம கவர் பண்ணுவோம் அதுக்கப்புறம் நீதித்துறையில் பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட் டிஸ்ட்ரிக் கோர்ட் அண்ட் அதர் கோர்ட்ஸ் உயர்நீதிமன்றம் மாவட்ட நீதிமன்றங்கள் மற்ற நீதிமன்றங்கள் இதில் வந்து ஹைகோர்ட்டு ஸோ மெயினாக வந்து இந்த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ஹைகோர்ட்டு அதுக்கப்புறம் இன்னொரு கொஸ்டின் டோட்டலாக வந்து 3 கொஸ்டின் வந்து கவர் பண்ண போகிறோம் மற்றபடி 6 மார்க்கில் வந்து இதெல்லாம் நம்ம கவர் பண்ணிடலாம் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்புறம் இந்த டிஸ்ட்ரிக் கோர்ட்ஸ் இது ரிலேட்டடாக தான் கவர் பண்ணிட்டா மேக்ஸிமம் இந்த ஏரியாவில் வந்து நம்ம கவர் பண்ணுறோம் இதை தாண்டியும் இந்த டாப்பிக்குள்ளே இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் மேக்ஸிமம் மெட்டீரியல் கொடுத்துரும் ஸோ கிளாஸஸில் மேக்ஸிமம் இம்பார்ட்டண்ட்டாக ரொம்ப ரொம்ப எக்ஸாமுக்கு தேவையான விஷயத்த வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவோம் அதுக்கப்புறம் இனிமேல் கிளாஸ் எடுக்கலை நான் எடுக்கிற கொஸ்டின்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர்லாம் கேட்டிருந்தாங்கன்னா அதையும் நான் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணி சொல்லிடுறேன் ஸோ இந்த கொஸ்டின் வந்து பாருங்கள் கம்போசிஷன் ஸ்ட்ரக்சர் பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ஸோ இதுதான் வந்து இந்த ஏரியா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இப்போ வந்து இதை வந்து எப்படி கேட்கலாம் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அதாவது மாநில இந்த சட்டங்கள் உருவாக்குபவை சட்டமன்றம்னு நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்லிட முடியாது
சட்டமன்றம் தான். சட்டமன்றத்தில் தான் மேலவை கீழவைனும் பிரிக்கிறாங்க. ஸோ மாநில சட்டமன்றத்தோட அமைப்பு கட்டமைப்பு இப்படி ஒரு பார்வையில் கேள்வி கேட்கலாம். இல்லை தமிழ்நாட்டுடைய ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு கேட்டால் அப்பயும் நமக்கு வந்து அதுக்கு ஆன்சர் பண்ண தெரியணும். ஸோ மெயினாக இதில் இருக்கிற கண்டென்ட்டை வந்து நீங்கள் ஒரு பேசிக்காக வந்து வச்சுக்கலாம். நார்மலாக ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் கேட்டாலும் நீங்கள் வந்து ஜென்ரலாக தமிழ்நாடு பற்றி, ஸ்டேட்னு வார்த்தை வந்தாலே ஒரு கவர்னர் பற்றி கேட்டால் நம்ம தமிழ்நாட்டோட கவர்னர் நீங்கள் சொல்லணும். ஒரு அட்வொகேட் ஜென்ரல் சொன்னாங்கன்னா தமிழ்நாட்டோட அட்வொகேட் ஜென்ரல், அவங்க வந்து காமனாக தான் மேக்ஸிமம் வந்து கொடுப்பாங்க. நம்ம வந்து தமிழ்நாடு இதை ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணி காட்டணும், பிகாஸ் நம்ம எல்லா ஸ்டேட்டையும் மென்ஷன் பண்ணி காட்ட முடியாது. ஸோ நம்ம எந்த ஸ்டேட்டில் இருக்கோம் அதை வந்து நம்ம மென்ஷன் பண்ணி காட்டணும். ஸோ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்னாலும் இல்லை தமிழ்நாடு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் எப்படி கொடுத்தாலும் மேக்ஸிமம் இந்த ஆன்சரை வந்து நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இப்போ ஒரு சென்ட்ரல் லெவலில் பார்லிமெண்ட்டு தான் எல்லா சட்டங்களையும் முடிவு பண்ணுற மாதிரி, ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் லெவலில் இவங்க தான் வந்து எல்லா முடிவுகளையும் எடுக்கிறாங்க. ஸோ இவங்க மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தான் வராங்க. இது வந்து இந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அதாவது சட்டமன்ற பேரவை. ஸோ இவங்களை பற்றி தான் மேக்ஸிமம் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இருந்தாலும் ஒரு சில இடத்துல நான் வந்து இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அதாவது மேலவை இதை பற்றியும் நான் வந்து சொல்லுவேன். ஜென்ரலாக தமிழ்நாட்டில் வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்றது இருக்கிறதுனால நம்ம மேக்ஸிமம் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி பற்றி தான் பார்ப்போம். இருந்தாலும் நான் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலையும் அங்கங்கே சேர்த்து கொடுத்துருக்கேன். ஏன்னா சப்போஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலையும் சேர்த்து எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னாங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னால் ஒன்றுமே இல்லை இந்த மேலவைன்றது தான். இப்போ வந்து பார்லிமெண்ட் லெவலில் ராஜ்யசபா லோக்சபா, லோக்சபா தான் மெயின் நமக்கு தெரியும். அதே மாதிரி இங்கே வந்து இந்த சட்டப்பேரவை தான் ரொம்ப முக்கியம், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி தான் ரொம்ப முக்கியம். தமிழ்நாட்டிலே அது மட்டும்தான் இருக்குது. இதை தவிர்த்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அங்கே சென்ட்ரல் லெவலில் ராஜ்யசபா. ஸோ அது கேட்டாலும் ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இந்த கண்டென்ட் வந்து இருக்கும். ஸோ இப்படி கேட்டாலும் நம்ம மேக்ஸிமம் வந்து ரெடியாக இருக்கணும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 168லேருந்து 237 அண்ட் பார்ட் 6 கான்செப்ட் வந்து பிரிட்டன் தான். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டன் கான்செப்ட் தான் இந்த சட்டம் உருவாக்குறது எல்லாமே. ஸோ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் யூனிக் கேமரலிசம், ஒரு அவை சட்டமன்றம் தான், ஒரே ஒரு அவை மட்டும்தான் இங்கே இருக்குது. தமிழ்நாட்டில் இந்த எம்ஜிஆர் பீரியடில் தான் அபாலிஷ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ப்ரிலிம்ஸில் ரொம்ப ஃபேமஸான ஒரு கொஸ்டின், 1986 அபாலிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஜென்ரலாக பைக் கேமரல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி இங்கே பார்த்தது தான் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, சட்ட மேலவை, சட்டமன்ற பேரவை. ஸோ அதுதான் இங்கே வந்து இருக்குது. ஜென்ரலாக இங்கே வந்து நம்ம வந்து ஜென்ரலான ஆன்சரை வந்து பார்த்துடலாம். சப்போஸ் தமிழ்நாடு கேட்டாங்கன்னா அப்பையும் நீங்கள் வந்து இதை வந்து மென்ஷன் பண்ணலாம். அதே சமயத்தில் நம்ம தமிழ்நாடுன்னு வரும்போது தமிழ்நாட்டில் எவ்வளோ உறுப்பினர்கள் வராங்க அதை தான் நம்ம மென்ஷன் பண்ணி காட்டணும். ஸோ ஜென்ரலாக கேட்டாலும் சரி தமிழ்நாடுன்னு கேட்டாலும் சரி இந்த ஆன்சரே ப்ரெசென்ட் பண்ணிவிடுங்க. ஸோ ஜென்ரலாக பார்த்திங்கன்னா பைக் கேமரல் இரு அவைன்றது எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா, ஒன்று லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி லோயர் ஹவுஸ், கீழவை மேலவை இப்படி தான் வந்து பிரிப்பாங்க. இதில் வந்து தமிழ்நாடு அசம்பிளியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும். ஜென்ரலாக பார்லிமெண்ட் கேட்டால் காமனாக ஒரே ஒரு ஆன்சர் தான் நம்ம வந்து சொல்லலாம், 545 மெம்பர்ஸ் வந்து இருக்காங்கன்னு. ஆனால் ஜென்ரலாக அசம்பிளின்னு கேட்கும்போது நம்ம தமிழ்நாடு இதையாவது மென்ஷன் பண்ணி காட்டணும். ஸோ நம்ம தமிழ்நாடு அசம்பிளி ஜென்ரலாக அந்த அசம்பிளின்றதே நம்ம கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் 170 சொல்கிறாங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 60லேருந்து 500 மெம்பர்ஸ் வரைக்கும் இதில் வந்து இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 235 மெம்பர்ஸ் வந்து தட் இஸ் எம்எல்ஏவாக வந்து செலக்ட் ஆகி போகிறாங்க. அதில் டைரெக்டாக வந்து 234 மெம்பர்ஸ் வந்து எலெக்ட் ஆகி போகிறாங்க. ஒருத்தவங்க வந்து கவர்னரால் நாமினேட் பண்ணப்படுறாங்க. ஸோ இவங்களோட பீரியட் வந்து நமக்கு தெரியும், ஜென்ரலாக லோக்சபா மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறவங்க எல்லாருமே வந்து மேக்ஸிமம் வந்து 5 தான் வந்து இருக்கிறாங்க. இந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி தலைமை தாங்குறவங்க ஸ்பீக்கர் தான். ஸோ இப்போ வந்து யார் இருக்காங்கன்னா திரு எம் அப்பாவு என்றவங்க தான் இருக்கிறாங்க. இவங்களோட குவாலிஃபிகேஷன் 25 வந்து கம்ப்ளீட் ஆகி இருக்கணும் இதில் மெம்பர்ஸாக இருக்கிறவங்க. நெக்ஸ்ட் கவுன்சில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கிடையாது, ஆனால் ஜென்ரலாக வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஆர்டிகல் 171 மினிமமாக 40 இருக்கணும். மேக்ஸிமமாக அசம்பிளி மெம்பர்ஸ்ன்றது இப்போ நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஒரு 245 இருக்காங்கன்னா அதில் அட்லீஸ்ட் ஒரு 1/3 ஒரு 82 மெம்பர்ஸாவது மேக்ஸிமமாக வந்து இருக்கணும். மினிமம் 40 மேக்ஸிமம் வந்து 80 இருக்கணும். இவங்க எல்லாருமே வந்து இன்டைரக்டாக தான் எலெக்ட் ஆகி வருவாங்க. ஸோ இதில் வந்து இன்டைரக்டாக வந்து பார்த்திங்கன்னா 5/6 வந்து டோட்டலாக வந்து வராங்க.
1/6 வந்து பார்த்திங்கன்னா கவர்னரால் நாமினேட் பண்ணப்படுவாங்க அந்த ஆர்ட்ஸு சயின்ஸு லிட்ரேச்சர் அந்த ஃபீல்டுலேருந்து. ஸோ இவங்களோட ஸ்ட்ரென்த்து இது, இவங்க டோட்டலாக எவ்வளோ இருக்காங்க எப்படி சூஸ் பண்ணப்படுறாங்கன்றது. ஸோ இவங்களோட டியூரேஷன் பற்றி ஆர்டிக்கல் 172 சொல்கிறாங்க. இவங்களை வந்து ஈஸியாக தான் வந்து இப்போ எப்படி சட்டமன்றம் சட்டமேலவை அது வந்து ஈஸியாக வந்து கலைக்க முடியும், சாரி சட்டப்பேரவை அதை வந்து ஈஸியாக கலைக்க முடியும், 5 years once அது வந்து தானாக கலைஞ்சிடும். ஆனால் இவங்க இது அப்படி கிடையாது, இது வந்து ஒரு நிரந்தரவை பர்மனண்ட் ஹவுஸு. 1/3 மெம்பர்ஸ் வந்து நம்ம எப்படி ராஜ்யசபா ப்ரொவிஷன்ஸ் பார்ப்போமோ அதே தான், 2 years once வந்து ரிட்டையர் ஆகிக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் இவங்களுடைய குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டட் 30 years ஓகே. இது வந்து நான் செக் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், 30 or 35 செக் பண்ணிட்டு பின் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தா ரெண்டு பேருக்கும் காமனாக இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் வந்து ரெண்டு பேருமே வந்து பில்ஸ் வந்து பாஸ் பண்ணுவாங்க. எப்படி வந்து லோக்சபா ராஜ்யசபா பாஸ் பண்ணுவாங்களோ அதே மாதிரி இந்த இரண்டு அவைகளும் எந்தெந்த ஸ்டேட்டில் இருக்கோ இவங்க வந்து பண்ணுவாங்க. நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஒரு அவை தான்ன்றதுனால அந்த ஒரு அவையில எல்லாமே பாஸ் பண்ணி முடிச்சிருவாங்க. ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா இந்த ஆர்டினன்ஸ் அவசர சட்டத்துக்கு ஒப்புதல் தர முடியும். அப்புறம் மினிஸ்டர் செலெக்ஷன் ரெண்டு அவையிலுமே உண்டு. ரிப்போர்ட் ஸ்டடீஸ் பண்ணுறது இந்த ரெண்டு அவையிலுமே நடக்குது. இது வந்து ரெண்டு பேரும் காமனாக பண்ணுவாங்க. இதில் வந்து இந்த மேல் அவை அதாவது இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் இவங்களால் பண்ண முடியாதது என்னென்னு பார்த்திங்கன்னா மணி பில் பொறுத்த வரைக்கும் பண மசோதா பொறுத்த வரைக்கும் இவங்களால் வந்து தொடங்க முடியாது. எப்படி வந்து ராஜ்யசபாவில் தொடங்க முடியாதோ லோக்சபா மட்டும்தான் இனிஷியேட் பண்ண முடியுமோ அதே மாதிரி இங்கேயும் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மட்டும்தான் பண்ண முடியும், லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலால் பண்ண முடியாது. இவங்களால் வந்து அந்த 14 days வந்து இவங்க அப்ரூவல் தந்தாகணும். ஸோ இவங்களால் ரிட்டன் அமெண்ட்மெண்ட் இதெல்லாம் மணி பில் பொறுத்த வரைக்கும் பண்ண முடியாது. வேறு வந்து இவங்களால் பிரசிடெண்ட் எலெக்ஷனில் வந்து பங்கேற்க முடியாது. ஒன்லி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மெம்பர்ஸ் அதாவது பேரவை மெம்பர்ஸ் மட்டும்தான் கலந்துக்க முடியும். அந்த மாதிரி அமெண்ட்மெண்ட் ப்ரொசீடிங்ஸ்லேயும் இவங்களோட ஈடுபாடுகள் வந்து இருக்காது. அந்த மாதிரி ஜாயிண்ட் சிட்டிங் மேக்ஸிமம் வந்து அதுலேயும் வந்து இவங்க வந்து பங்கேற்க முடியாது. ஸோ இதெல்லாம் ஜென்ரலாக லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் பற்றி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. ஜென்ரலாக ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ஓவரால் அதாவது சட்ட மேலவை கீழவை இவங்களுக்கான காமனான லிமிட்டேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தா சில பில்ஸ் பொறுத்த வரைக்கும் பிரசிடெண்ட்டோட இந்திய குடியரசுத் தலைவரின் முன் அனுமதியின்றி சில வகையான மசோதாக்களை மாநில சட்டமன்றத்தில் முன்வைக்க முடியாது. ஸோ இவருடைய முன் அனுமதி வந்து வேணும், அதுக்கப்புறம்தான் பிரசிடெண்ட்டோட அப்ரூவல் வாங்கிட்டு தான் அது வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் அது வந்து அந்த பில்லே வந்து போகுது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்ன பார்த்திங்கன்னா மாநில சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட சில மசோதாக்கள் ஆளுநரால் அவரது பரிசீலனைக்கு ஒதுக்கப்பட்ட பிறகு குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை பெறும் வரை செயல்பட முடியாது. ஸோ என்னதான் பில்ஸ் வந்து டைரெக்டாக கவர்னருடைய ஒப்புதலுக்கு போகும், இங்கே வந்து நடுவில் பார்த்தீங்கன்னா பிரசிடெண்ட்டோடைய ஒப்புதல் வாங்கிட்டு தான் அது வந்து கவர்னர் வந்து சில பில்ஸ் வந்து பிரசிடெண்ட்டோட பார்வைக்கு ஒதுக்கி வச்சிருவார். அதுதான் வந்து ஸோ இந்த மசோதா பொறுத்த வரைக்கும் முழு உரிமை வந்து ஒரு சட்டமன்றத்துக்கு இல்லைன்ற விஷயந்தான் லிமிட்டேஷன்ஸ் தான் நம்ம வந்து பார்க்கலாம். ஏன்னா சட்டமன்றம்னாலே அவங்களுடைய வேலை வந்து இந்த சட்டங்களை உருவாக்குறது தான். ஸோ அதிலே வந்து சில தடைகள் தான் அவங்களுக்கு இருக்குன்றது தான் இந்த லிமிட்டேஷன்ஸ். அப்புறம் கன்க்ளூஷன்ன்றது ஜென்ரலாக நம்ம பாசிட்டிவாக வந்து கொடுக்கணும். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் லாங் சக்ஸஸ்ஃபுல் ஹிஸ்ட்ரி சின்ஸ் இட்ஸ் ஃபார்மேஷன் நீண்ட வெற்றிகரமான வரலாற்றை கொண்டுள்ளது தமிழ்நாடு சட்டமன்றம். ஸோ இந்த மாதிரி நான் ஆல்ரெடி சொல்லிட்டு கொஞ்சம் ரெடிமேடாக வச்சுக்கோங்க, அதை போய் சட்டன்னு ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 15 marks செகண்ட் கொஸ்டின். இந்த ஸ்டேட் செக்ரட்டரியேட் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு தடவை வந்து டிஎன்பிஎஸ்சியில் குரூப் ஒன்லேயும் கேட்டிருக்காங்க, மெயின்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப முக்கியம். மாநில செயலகத்தின் நிறுவன அமைப்பு மற்றும் அதன் செயல்பாடுகளை விவரிக்கவும். ஸோ ஸ்டேட் செக்ரட்டரியேட் இதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேட்டோட அட்மினிஸ்ட்ரேஷனை இவங்க தான் வந்து மேக்ஸிமம் வந்து எல்லா இதுவும் மெயின்டைன் பண்ணுவாங்க. இதனுடைய ஹெட்டாக வந்து சீஃப் செக்ரட்டரி வந்து இருப்பாங்க. அட் ப்ரெசன்ட் யார் இருக்காங்கன்னு நமக்கு தெரியும், மிஸ்டர் இறையன்பு வந்து இருக்கார். ஸோ இவங்களை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் வந்து 187. அதுக்கப்புறம் இதனுடைய பொலிட்டிக்கல் ஹெட்டு பொலிட்டிக்கலாக இந்த இதுக்கு தான் தலைமை தாங்குகிறோம், சீஃப் செக்ரட்டரி தான் இதனோடய ஹெட்டு. ஸோ இவங்க இதுக்கு தான் பொலிட்டிக்கல் ஹெட்டு யாருன்னு பார்த்திங்கன்னா மினிஸ்டர் தான். அட்மினிஸ்ட்ரேஷன் ஹெட்டு தான் சீஃப் செக்ரட்டரி, பொலிட்டிக்கல் ஹெட் வந்து மினிஸ்டர். இதனுடைய தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் அங்கே தான் வந்து இந்த சீஃப் செக்ரட்டரி இருக்குது.
செக்ரட்டரியேட் ஸ்டேட் செக்ரட்டரியேட் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஜென்ரலாக இந்த சீஃப் ஸ்டேட் செக்ரட்டரியேட் இதை பொறுத்த வரைக்கும் நிறையா டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து பிரிச்சிருப்பாங்க. ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 35 ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இது வந்து வேரி ஆகுது. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஒரு 25 டிபார்ட்மெண்ட்ஸ் கிட்டே இருக்கா, அதில் வந்து முக்கியமான டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே இதில் வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். எப்படி வந்து நம்ம சென்ட்ரல் லெவலில் கேபினெட்னு பிரிக்கிறோமோ அதே மாதிரி தான் ஒரு ஸ்டேட் லெவலில் இந்த ஸ்டேட் செக்ரட்டரியேட்ன்றதை பிரிக்கிறோம். ஸோ சுகாதாரம், கல்வி, விவசாயம் இதெல்லாம் முக்கியமான துறைகள். இதெல்லாம் முக்கியமான துறைகள். மாநில செயலகம். அடுத்து இதனுடைய ஆர்டர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கரெக்ஷன்ஸ் பண்ணுறவங்க மேக்ஸிமம் இந்த ஏரியா வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து எப்படி பிரியுது பார்த்திங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து செக்ரட்டரி செயலாளர், அவங்களுக்கு அடிஷ்னல் செக்ரட்டரி கூடுதல் செயலாளர். ஸோ இது ஈஸி தான். ஜாயிண்ட் செக்ரட்டரி, டெப்யூட்டி செக்ரட்டரி, மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறையா கொஞ்சம் கொஞ்சம் அந்த இதுன்னு சொல்லுவாங்க, அதாவது நிமோனிக்ஸ், அதை வந்து ஃப்ரேம் பண்ண கற்றுக்கோங்க. எந்த அளவுக்கு ஃப்ரேம் பண்ண கற்றுக்குறீங்களோ அந்தளவுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஜேடிஏ, அதுக்கப்புறம் யூஎஸ்ஏ, அதுக்கப்புறம் ஏஎஸ்ஓ. ஏஎஸ்ஓ ஒரு எக்ஸாம் இருக்குது, யூஎஸ்ஏ ஒரு கண்ட்ரி இருக்குது, ஜேடிஏ. ஸோ ஜேடிஓன்னு நமக்கு ஒரு எக்ஸாம் இருக்குது. ஸோ ஜேடிஓ, ஏஎஸ்ஓ, நடுவில் யூஎஸ்ஏ, அந்த மாதிரி வந்து பிரிச்சுக்கோங்க. ஸோ இது வந்து நீங்கள் ஒரு தடவை பாருங்கள். டெப்யூட்டரி செக்ரட்டரினா துணை செயலாளர், அசிஸ்டன்ட் செக்ரட்டரினா இணை செயலாளர், அண்டர் செக்ரட்டரினா துணை செயலாளர், செக்ஷன் ஆஃபீஸர், பிரிவு அதிகாரிகள், அசிஸ்டன்ட். ஸோ இவங்களுக்கீழே இது வந்து அப்படியே இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் இதெல்லாம் இவங்களுடைய ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி தான் இருக்கும். இந்த ஆர்கனைசேஷன் செட்டப். நெக்ஸ்ட் இவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய செயல்கள். ஓகே, இவங்கெல்லாம் டிபார்ட்மெண்ட்டாக இருக்காங்க, இதில் வந்து இவர் தலைமை தாங்குறாரு அப்படி இப்படின்னு பார்க்குறோம். இவங்களுடைய வேலை தான் என்ன அப்படின்னு பார்த்தா, இவங்க வந்து இந்த அதாவது ஒரு பாலிசியை வந்து அதுக்கான பாலிசியை வந்து உருவாக்கம் பண்ணுறாங்க. உருவாக்கம் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அதை வந்து மதிப்பாய்வு பண்ணுறாங்க, ரிவ்யூ பண்ணுறாங்க. அதே மாதிரி அந்த பாலிசியை பொறுத்த வரைக்கும் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க, அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு கொள்கையை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு உண்டான தொடர்புகள். அதுக்கப்புறம் ஒரு மினிஸ்ட்ரி லெவலில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதெல்லாம் வந்து இவங்க சைட்லேருந்து ஃபுல்ஃபில் பண்ணி தருவாங்க. அதுக்கப்புறம் மக்கள் மற்றும் சட்டமன்றத்திற்கு உரிய செயல்பாடுகளை நிறைவேற்றுதல். ஸோ ஒரு மினிஸ்ட்ரி கூட சேர்ந்து எல்லாமே வந்து அந்த ஒரு சட்டமன்றம், அதாவது ஒரு சட்டமன்றத்தோடு இணைந்து இந்த விஷயத்தை தான் வந்து பண்ணித்தராங்க. அதுக்கப்புறம் ஃபினான்ஸ் பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் மாநில அரசின் நிதி நிலைத்தன்மை அதை உருவாக்குறதுக்கும் இவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு நிறையா ரூல்ஸ், விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகள், பணியாளர்களின் விதிகள் மற்றும் சேவைகளில் உள்ள பொறுப்புகளை ஆராய்தல். ஸோ இதெல்லாம் ஜென்ரல் ஃபங்க்ஷன்ஸ் தான். அப்படியே ஒரு 6-7 பாயிண்டை வந்து தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஹெட்டிங் போட்டு எழுதிருங்க. ஸோ செக்ரட்டரியேட் இதை பொறுத்த வரைக்கும் இது வந்து பிரின்சிபல் ஆர்கன் ஃபார் ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன். செயலகம் என்பது மாநில நிர்வாகத்திற்கான ஒரு பிரபலமான கொள்கை உறுப்பு. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் இந்த ஹைரார்கி ஸ்ட்ரக்சர் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும், அதில் வந்து ஒரு சின்ன தவறு கூட பண்ணிடக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன் மற்ற எல்லாமே வந்து பண்ணிவிடுங்க. இது வந்து நம்ம இப்போதே கிளாஸ் எடுக்கும்போது இதுலேயே வந்து ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தால் மேக்ஸிமம் மெட்டீரியலில் வந்து கரெக்ஷன் பண்ணி தந்துடும். அதே மாதிரி நான் எனக்கு தெரிஞ்சு கரெக்ஷன் வருதுன்னா நான் கமெண்ட்டில் வந்து பின் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது கரெக்ஷன் வந்தாலும் நீங்களும் பின் பண்ணுங்கள். பிகாஸ் யாராலுமே ரொம்ப 100% வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியாது, ஓரளவுக்கு 99% வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஈவன் நம்ம ஸ்கூல் புக்லேயுமே ஒரு சில மிஸ்டேக்ஸ் இருக்குது, அதே மாதிரி தான் எல்லாத்துலேயுமே ஒரு சில மிஸ்டேக்ஸ் வரும். மேக்ஸிமம் நம்ம வந்து கரெக்ட் பண்ணுவோம், அதுதான் நம்மளுடைய வேலை. நெக்ஸ்ட்டு ஹைகோர்ட். ஹைகோர்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின். நிறைய தடவை டிஎன்பிஎஸ்சியில் குரூப் ஒன் மெயின்ஸ், குரூப் டூ மெயின்ஸில் தான் வந்து கேட்டுட்டாங்க. ஓகே, ஹைகோர்ட். ஹைகோர்ட் படி பார்த்திங்கன்னா இது வந்து எப்படி வந்து ஒரு சென்ட்ரல் லெவலில் சுப்ரீம் கோர்ட்டு தான் ஹையஸ்ட் லெவல் கோர்ட்டு, ஒரு ஸ்டேட் லெவலில் பார்த்திங்கன்னா ஹைகோர்ட் தான் ஒரு உயர்ந்த நீதி வழங்குகிற ஒரு இடமா வந்து இருக்குது. ஸோ செகண்ட் ஹையஸ்ட் கோர்ட் இந்த கண்ட்ரி. ஸ்டேட் பொறுத்த வரைக்கும் அதான் ஃபர்ஸ்ட்டு, கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் செகண்டு. இவங்களை பொறுத்த வரைக்கும் அடிப்படை உரிமைகள், ஜென்ரலாக சுப்ரீம் கோர்ட்டாக இருந்தாலும் சரி ஹைகோர்ட்டாக இருந்தாலும் சரி இவங்க வந்து கண்டிப்பாக அடிப்படை உரிமைகளை பாதுகாத்து ஆகணும். ஹைகோர்ட் பொறுத்த வரைக்கும் அடிப்படை உரிமைகள் மட்டும் இல்லாமல் சட்ட உரிமைகளையும் பாதுகாப்பாங்க. ஸோ இது வந்து நம்ம ஜென்ரலாக ரிட்டில் வந்து படிப்போம்.
ஹைகோர்ட்டை வந்து வேறு எப்படி வேணாலும் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸ்ட்ரெயிட்டாக இப்படி தான் ஜூரிஸ்டிக்ஷன் பவர் அண்ட் ஃபங்க்ஷன் இப்படின்னு கேட்காம வேறு எப்படி வேணாலும் கொஸ்டினை வந்து காயின் பண்ணுவாங்க. ஸோ மேக்ஸிமம் இந்த ஆன்சரை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு தடவை குரூப் ஒன் மெயின்ஸில் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு மினிமம் லெவல் ஆஃப் ஹைகோர்ட்ஸ் தானே இருக்குது, ரெண்டு மூணு ஸ்டேட்டுக்கு தான் ஒரு ஹைகோர்ட் தானே இருக்குது, அது எந்த அளவுக்கு அதனுடைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ன்ற மாதிரி கொஸ்டின் வந்து கேட்டுதாங்க. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் கொஞ்சம் ஆன்சர் நம்ம ரெடி பண்ணிப்போம். இப்போதைக்கு பேசிக்காக நம்ம குரூப் டூ மெயின்ஸ்லாம் ரொம்ப டஃப் பண்ணிக்க தேவையில்ல, பட் இருந்தாலும் ஒரு சின்ன எக்ஸ்டென்சிவாக அந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதெல்லாம் நான் மெட்டீரியல் ஆட் பண்ணி தந்துடுறேன். நமக்கு எக்ஸாம் பார்வைக்கு எது தான் ரொம்ப முக்கியமோ அதை வந்து கிளாஸில் வந்து பார்த்துடலாம். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் ஆர்டிக்கல் 214லேருந்து 231 வந்து கவர் ஆகுது. ஸோ ஹைகோர்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து தெரியும், ஸ்டார்டிங்கில் வந்து 1862 வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான சிட்டி பாம்பே, மெட்ராஸ், கல்கத்தாவில் வந்து ஹைகோர்ட் வந்து உருவாக்கி இருப்பாங்க. அட் ப்ரெசன்ட் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா 25 ஹைகோர்ட்ஸ் கிட்ட இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரே ஒரு யூனியன் டெரிட்டரி, அதாவது யூனியன் பிரதேசத்தில் ஹைகோர்ட் இருக்கிற இடம் எதுன்னு பார்த்திங்கன்னா டெல்லி தான். மேக்ஸிமம் எந்த யூனியன் டெரிட்டரிஸ்க்கும் ஹைகோர்ட் வந்து கிடையாது. ஸோ இவங்களுடைய ஜுரிஸ்ட்ரிக்ஷன், அதாவது இவங்களுடைய அதிகார வரம்புகள் அப்படின்னு பார்த்தா சுப்ரீம் கோர்ட்டாக இருந்தாலும் சரி ஹைகோர்ட்டாக இருந்தாலும் சரி இது எல்லாமே வருது. ஒரிஜினல் அசல் அதிகார வரம்பு ரிட்டு, பேராணை, அப்பிலேட் ஜுரிஸ்ட்ரிக்ஷன், மேல்முறையீடு, சூப்பர்வைசரி, மேற்பார்வை, கண்ட்ரோல் ஓவர் சபார்டினேட் கோர்ட்ஸ், துணை நீதிமன்றங்களை கண்ட்ரோல் பண்ணுறது, கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட் ஆவணங்களை பதிவு நீதிமன்றம் பண்ணுறது, பவர் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூ மறு ஆய்வு செய்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரிஜினல் ரெஸ்ட்ரிக்ஷன் இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் இந்த ஆர்டிக்கலை பெட்டராக ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. ஸோ 225 ஒரிஜினல்னால் என்னென்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு கேஸை வந்து விசாரிப்பாங்க. மேக்ஸிமம் எல்லா கேஸஸும் வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் ஹைகோர்ட்டுக்கு போயிடாது, கீழே டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, சபார்டினேட் கோர்ட்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன கோர்ட்டுக்கு தான் போய் தான் அது ரொம்ப அங்கே தான் வந்து சரியான நீதி வழங்கப்படலைன்றப்ப தான் ஹைகோர்ட்டுக்கு வந்து போகும், அதுக்கப்புறம் தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் போகும். ஸோ ஒரிஜினல் ரெஸ்ட்ரிக்ஷன் பொறுத்தவரைக்கும் சில கேஸஸ் எடுத்து ஃபர்ஸ்டே வந்து விசாரிப்பாங்க. எந்த மாதிரி கேஸஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அதாவது சட்டமன்றத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, இல்லை ஜென்ரலாக வந்து இந்த திருமணங்கள் மேரேஜஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ் அந்த மாதிரி, இது மேரேஜ்க்கு நிறைய தனி கோர்ட்டும் இருக்குது, இருந்தாலும் அந்த மாதிரி இஷ்யூஸில் ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் அதை எடுத்து ஃபர்ஸ்ட்டு விசாரிக்கிறாங்க. அப்புறம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள் ஏதாவது மீறப்பட்டாலும் இவங்க வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து விசாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மற்ற கோர்ட்ஸ்லேருந்து அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் கேசஸ் ஃப்ரம் அதர் கோர்ட்ஸு. ஸோ இது வந்து ஏன்னா ஒரிஜினல் வரும்போது இவங்க தான் ஃபர்ஸ்ட் இதே விசாரிப்பாங்க. ஸோ அதை பார்த்துக்கலாம். இந்த ட்ரான்ஸ்ஃபர் கேசஸ் ஃப்ரம் அதர் கோர்ட்ஸ் இது வந்து நம்ம இது பண்ண தேவையில்லை. அதுக்கப்புறம் ரிட் ஜூரிஸ்டிக்ஷன், நீதி பேராண்மை, இதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆர்டிகல் 226 நமக்கு வந்து இங்கே வந்து தெரியும், ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வந்து ஆர்டிகல் 32 ஹார்ட் அண்ட் சோல்னு அம்பேத்கர் சொல்லியிருப்பார். அதே தான் இங்கேயும் ஹேபியஸ் கார்பஸ், மேண்டமஸ், சர்டியரி, குவாரண்டோ, ப்ராஹிபிஷன்ன்றது தெரியும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் லீகல் ரைட்ஸு, அதாவது அடிப்படை உரிமைகள் மட்டும் மீறப்பட்டால் மட்டும் இல்லாமல் இந்த சட்ட ரீதியான உரிமைகள் மீறப்பட்டாலும் ஹைகோர்ட் வந்து கேட்க முடியும். ஸோ ரிட்டை பொறுத்த வரைக்கும் ஹைகோர்ட்டுக்கு தான் அதிக உரிமை வந்து இருக்குது சுப்ரீம் கோர்ட்டை கம்பேர் பண்ணுறதோட கம்பேர் பண்ணும்போது. நெக்ஸ்ட் வந்து அப்பீல். அப்பீல்னா மேல்முறையீடு பண்ணுறது, கீழே ஒரு கோர்ட்டுக்கு போயிருக்கோம் அங்கே வந்து சரியாக நடக்கலை, ஸோ அதனால் அடுத்த கோர்ட்டுக்கு வந்து போகிறது. ஸோ அப்பீல்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் இதை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து சிவில் அண்டு கிரிமினல்னு பிரிப்பாங்க. சிவில் அதிகார வரம்பு, அதாவது குடிமை. நெக்ஸ்ட் வந்து குற்றவியல். ஸோ சிவில் கேசஸ் அண்டு கிரிமினல் கேசஸ்னு வந்து பிரிப்பாங்க. ஸோ சிவில் கேசஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் மாவட்ட நீதிமன்றம், சிவில் மாவட்ட நீதிமன்றம் மற்றும் துணை நீதிமன்றத்தின் உத்தரவுகள் மற்றும் தீர்ப்புகள் அடங்கும். இதில் வந்து சிவில் கேசஸ்ன்றது ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, சிவில் கோர்ட்டு, சபார்டினேட் கோர்ட்டு இங்கேருந்து வர கேசஸ் தான் எடுத்து ஹேண்டில் பண்ணுறாங்க. கிரிமினல் கோர்ட்டு பொறுத்த வரைக்கும் திஸ் இன்க்ளூட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் அண்ட் ஆர்டர் ஆஃப் த செஷன் கோர்ட். ஸோ இது வந்து செஷன் கோர்ட் அண்ட் அடிஷ்னல் செக்ஷன் கோர்ட், அதாவது அமர்வு நீதிமன்றம் மற்றும் கூடுதல் அமர்வு நீதிமன்றத்துலேருந்து வர கேசஸ் தான் இந்த கிரிமினல் ஜூரிஸ்டிக்ஷனில் எடுத்து ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து மேல்முறையீடு அதிகார வரம்பு. நெக்ஸ்ட் வந்து சூப்பர்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன், மேற்பார்வை அதிகார வரம்பு, இதை பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல் 227. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது உயர் நீதிமன்றத்திற்கு மட்டுமே உள்ள ஒரு சிறப்பு அதிகாரம், மற்றும் வேறு எந்த துணை நீதிமன்றத்திற்கும் இந்த மேற்பார்வை அதிகாரம் இல்லை.
ஸோ இவங்க வந்து சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க, அவங்க கீழே இருக்கிறவங்க எல்லாரையும் சூப்பர்வைஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கண்ட்ரோல் ஓவர் சபார்டினேட் கோட்ஸ், அதே மாதிரி தான் சபார்டினேட் கோட்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, ஆர்டிக்கல் 235. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் சட்டத்தின் போதிய அளவிலான கேள்வி எழுப்புவது சம்பந்தமாக எந்த ஒரு துணை நீதிமன்றத்திலும் நிலுவையில் உள்ள வழக்கை உயர்நீதிமன்றம் திரும்ப பெற முடியும் என்று அது கூறுகிறது. அதாவது கீழ்கோர்ட்டில் ஏதோ ஒரு கேசஸ் வந்து போயிட்டு இருந்தால் அதில் வந்து ஏதோ ரொம்ப ப்ராப்ளம் போயிட்டு இருக்குன்னா அதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு அதை வந்து ஹைகோர்ட் வந்து ஹேண்டில் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து இந்த சபார்டினேட் கோர்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஹைகோர்ட்டுக்கான ஒரு உரிமை. ஸோ இது மேற்பார்வை மற்றும் மேல்முறையீட்டு அதிகாரம் வரம்பின் விரிவாக்கமாகும். ஸோ அதில் இல்லாத உரிமைகளையும் இந்த சபார்டினேட் கோர்ட்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுல இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட், ரெக்கார்ட் பொறுத்த வரைக்கும் பதிவு பண்ணி வைப்பாங்க. இது வந்து ஆர்டிக்கல் 215. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ், ப்ரொசீடிங்ஸ் இது எல்லாமே வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுப்பாங்க. உயர்நீதிமன்றங்களின் தீர்ப்புகள், நடவடிக்கைகள் மற்றும் செயல்களை நிரந்தர நினைவாக பதிவு செய்வதை உள்ளடக்கியது. அதே மாதிரி தன்னை அவமதித்ததற்காக தண்டிக்கும் அதிகாரம் அதற்கு உண்டு. அதாவது இப்போ கோர்ட்டில் வந்து இன்றைக்கி இவங்க வந்து வரணும் அப்படின்னு சொல்லி விடுறாங்க. ஸோ கோர்ட் அவமதிச்சிட்டாங்கன்னா அதுக்கான தண்டிக்கிற உரிமையை இந்த கோர்ட் ஆஃப் ரெக்கார்டில் வந்து வருது. நெக்ஸ்ட் வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை பற்றி நம்ம தனியாகவே வந்து ஒரு க்வெஸ்டினாக வந்து பார்த்துப்போம், ஏன்னா இதை வந்து ஜென்ரலாக வந்து கேட்குறாங்க. ஸோ ஜுடிஷியல் ரிவ்யூ பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இப்போ சட்டமன்றம் ஒரு சட்டத்தை வந்து உருவாக்குறாங்க, அதை வந்து செல்லாது அப்படின்னு சொல்லி அதை வந்து தடை செய்கிற உரிமை வந்து ஹைகோர்ட்டுக்கு வந்து உண்டு. அதே மாதிரி தான் சென்ட்ரல் லெவல்லையும். ஸோ இந்த ஜுடிஷியல் ரிவ்யூ பொறுத்த வரைக்கும் நமது அரசியலமைப்பில் நீதித்துறை மறு ஆய்வு என்ற வார்த்தை எங்கும் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் ஆர்டிக்கல் 13 மற்றும் 226 சட்டப்பிரிவுகள் இந்த அதிகாரத்தை உயர்நீதிமன்றத்திற்கு வெளிப்படையாக வழங்குகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ ஆர்டிக்கல் 13 and 226 மூலம் சில சட்டங்களை வந்து ஹைகோர்ட் வந்து செல்லாது அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ ஜென்ரலாக கன்க்ளூஷனை வந்து இப்படி நம்ம கொண்டு முடிக்கலாம். ஹையஸ்ட் கோர்ட் ஆஃப் அப்பீல், உயர்நீதிமன்றம் என்பது அரசமைப்பு சட்டத்தை விளக்கும் அதிகாரம் கொண்ட மாநிலத்தின் மேல்முறையீட்டு நீதிமன்றமாகும். மேக்சிமம் வந்து ஒரு உங்களுக்கு பெஸ்ட்டாக வந்து வேறு ஏதாவது ஒரு லைன் கிடச்சா கூட கன்க்ளூஷன் வந்து வைங்க. ஏன்னா மேக்சிமம் அவங்க பார்க்குறது வந்து இன்ட்ரடக்ஷன், கன்க்ளூஷன், நடுவில் வந்து ஒரு சில அந்த சப்ஹெட்டிங்ஸை மட்டும் பார்ப்பாங்க, உள்ளே இருக்கிற கண்டென்ட் ரொம்ப பார்க்க மாட்டாங்க. அதே சமயத்தில் நடுவில் ஏதாவது ஆர்டிக்கல் அப்படி தான் மென்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் 2 மார்க் அதிகமாக கொடுப்பாங்க. கண்டென்ட்டை வந்து ரொம்ப படிக்க மாட்டாங்க, அதுக்காக தப்பாக எழுதலாம் நினைக்காதீங்க. பட் ஃப்ரண்ட்டு, கன்க்ளூஷன், நடுவில் ஹெட்டிங்ஸ் இதெல்லாம் வந்து கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணாலே நல்ல ஸ்கோர் வந்து கிடைக்கும். ஸோ இன்னைக்கு கிளாஸஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து முன்னாடி ஒரு கரெக்ஷன் சொன்னல, அதை வந்து நான் கமெண்ட் பண்ணுறேன். உங்களுக்கு தெரிஞ்சு வேறு ஏதாவது கரெக்ஷன் இருந்தாலும் அதையும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து தப்பே பண்ணாமல் ஒரு தவறை வந்து திருத்திக்க முடியாது. ஸோ ஏதாவது தவறு இருந்தாலும் திருத்திக்கலாம். ஓகே, நல்லா படிங்க. தேங்க்யூ.